பூம்புகார் சுற்றுலா மையம் மேம்பாட்டு பணிகளை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு மேற்கொண்டார். பூம்புகார் சுற்றுலா மையம் மேம்பாட்டு பணிகள் 2 மாதங்களுக்குள் நிறைவு பெறும் என அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி. சீர்காழி அருகே பூம்புகார் சுற்றுலா மையத்தில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து சுற்றுலா மையத்தில் நடைபெறும் மேம்பாட்டு பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர் தெரிவிக்கையில், 1975 திமுக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியால் பூம்புகார் சுற்றுலா மையம் மேம்படுத்தும் பணிகள் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மீண்டும் மேம்படுத்தும் பணிகள் ரூபாய் 23 கோடி செலவில் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது வரை 70% பணிகள் நடைபெற்று முடிவடைந்துள்ளது. இன்னும் 2 மாதங்களுக்குள் பணிகள் அனைத்தும் முடிவடையும் எனவும், திருவலங்காடு வெடிவிபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து தலா 3 லட்சம், அதில் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் வழங்கப்படும் என தெரிவித்தார். காரைமேடு பகுதியில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த 2 சிறுவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலத்தில் பாதிக்கப்படும் ஆற்றுப்படுகை கிராம மக்கள் தங்கும் வகையில் 2 புயல் பாதுகாப்பு மையம் ரூபாய் 14 கோடி செலவில் கட்டுவதற்கு தமிழக அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக இடம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. 15 தினத்திற்குள் புயல் பாதுகாப்பு மையம் கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். முகத்துவாரம் தூர்ந்து போய் உள்ள கடலோர கிராமங்களில் தூர் வாருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் பூம்புகார் சுற்றுலா தலத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 25/4/1975 இந்த பூம்புகார் சுற்றுலா தலத்தை மேம்படுத்துகின்ற வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட பூம்புகார் சுற்றுலா தலத்தில் 23.6 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. பணிகள் தொடங்கியதற்கு பிறகு உள்ளூர் கிராமத்தை சார்ந்த மக்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார்கள். அதற்கு தகுந்தாப்பால் ஒரு சில மாற்றங்கள் செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 70% பணிகள் நிறைவேற்றிருக்கிறது. கூடுதலாக என்னென்ன தேவைப்படுகிறது என்பதை நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நமது மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் நிவேதா முருகன், மாண்புமிகு நமது சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம், அதேபோல மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் உள்ளிட்ட அத்தனை பேரும் நேரடியாக இந்த பகுதியில் ஆய்வுகள் மேற்கொண்டோம். அந்த அடிப்படையில் பணிகளை விரைந்து முடித்து இந்த சுற்றுலா தலத்துக்கான அத்தனை நடவடிக்கைகள் மேற்கொண்டு விரைந்து 2 மாத காலத்திற்குள்ளாக முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு பணிகள் மிக விரைவாக நடப்பதற்கு நடைபெறுகிறது.